Hi, hello friends, welcome back to my channel. Ellarkum happy pongal. இந்த பொங்கலுக்கு வந்து ஒரு டம்ளர் மட்டும் அரிசி எடுத்துர்க்கேன். அதுல வந்து கால் டம்ளர் வந்து பாசி பருப்பு எடுத்துர்க்கேன். இப்போதான் கோயில் போயிட்டு வந்து பொங்கலா சாப்பிட்டனால இந்த தடவை கொஞ்சமா வைக்கலாம் அப்படினு ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து அரிசி Pongal la la pongirche, arisi la porto murchache. No condena la pongal de riero. Hi, Chuli. Hi. 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 What the bus? Papa dress in the resin. The resin conjoined the face arcade. Papa come on the moon dress at the Tambi given the fancy yellow or the fancy near the year in the city body. அந்த dress ஒண்ணு இருக்கனால ஒரே ஒரு வேட்டி செட் மட்டும் அவனுக்கு எடுத்தோம். அப்புறம் அக்கா பொண்ணுங்களுக்குலாம் எடுத்து கொடுத்து விட்டுட்டேன். அப்படியே வந்து மதுரையிலே எடுத்து அப்படியே கொடுத்து விட்டாச்சு. இப்போ சிவானி இந்த dress போட்டுக்காங்கள அப்ப சாந்தரம் கவுன் போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். சக்கரை பொங்கல் செய்யும்போது எப்பயுமே பொங்கல் ரெடி ஆகிட்டே இருக்கு அவ்வளவுதான் ரெடி ஆயிரும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல சாப்பிடலாம் என்ன சிவனி சிந்துக்கு ஆமா கொதிக்குதுல அதான் சிந்துது கொதிக்குதுலப்பா கொஞ்சம் வந்து தண்ணியான அளவுல இருக்கணும் அப்பதான் கொஞ்சம் நேரம் சாப்பிடும்போது லைட்டா வந்து கெட்டியான பதத்துல இருக்கும் மரியாதை மரிதானம் செல்வம் மறுபடியும் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு அடுத்து பொங்கல் சாப்பிட போகிறோம் எங்கள் வீட்டிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம்னா அது சாமி ரூம் தான் அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்க மாதிரி இருக்கும் எனக்கே வந்து ரொம்ப பிடிக்கும் இப்போ எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டு விளக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் பழனிக்கு போனப்போ ரெண்டு குத்து விளக்கு வாங்கினேன் குட்டியாக இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபீஸ் சொன்னாங்க 400 சொன்னாங்க நான் வந்து 300க்கு வாங்கினேன் ரொம்ப அழகாக இருக்குது மயில் மாதிரிலாம் மேலே வந்து சூப்பராக இருக்குது நல்ல வெயிட்டாகவும் இருக்குது அழகாக இருக்குது இப்போ அஞ்சு விளக்கு பொருதி வைக்கும் ரொம்ப அழகாக இருக்குது காமாட்சி விளக்கு ஏற்கனவே நம்ம வீட்டில் இருந்தது இந்த ரெண்டு குத்து விளக்கு வந்து பழனியில் வாங்கினது அந்த பிள்ளையார் விளக்கு வந்து மியூசியோவில் வாங்கினது இன்னொரு விளக்கு வந்து ஐயப்பன் கோயிலேருந்து எங்கள் மாமா வாங்கிட்டு வந்தது பொங்கல் எப்படி இருக்குது மொத்தம் ரெண்டு பொரியல் வச்சுருக்கேன் இன்றைக்கி சாம்பார் வச்சு ரசம் வச்சு மோர் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீக்கங்காய் பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் அவ்வளோதான் உருளைக்கிழங்கு மசியல் இதுதான் வந்து இன்றைக்கி வந்து மத்தியானம் லஞ்சு ரெடி பண்ணி முடித்தாச்சு அடுத்து சாப்பிட வேண்டியதுதான் ஒரு வேலையை சமைச்சு முடித்தாச்சு இப்போ மத்தியானம் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் ஈவினிங் வேலையை பார்க்க வேண்டியதான் மியூசியம்
வாங்க ஒரு சில திங்ஸ் வந்து இப்ப பாத்துறலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இந்த குர்த்தி தான் இந்த குர்த்தி வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இந்த குர்த்தியோட ஃபுல் கலர் வந்து green கலர் தான் golden கலர்ல இந்த மாதிரி டிசைன் கொடுத்திருக்காங்க ஸ்டோன்லாம் எதுமே இல்ல டிசைன் தான் இந்த மாதிரி வருது அதே மாதிரி கைக்கும் கொடுத்திருக்காங்க கை வந்து 3/4 வருது ரெண்டு கையிலுமே கொடுத்திருக்காங்க neck கிட்ட வந்து இந்த மாதிரி ஃபுல்லா வருது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த குர்த்தி இதுல வந்து நிறைய கலர்ஸ் இருந்துச்சு இதோட ரேட் வந்து 400 குள்ள தான் 300 something அந்த மாதிரி வந்தது நான் ফুল டீடைலா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து கொடுத்துறேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த டேபிள் தான் இது வந்து ரைட்டிங் டேபிளா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அபிகா வாங்கின டேபிள் தான் இது அவனுக்கு வந்து படிக்கிறதுக்காக யூஸ் ஆகும் அப்படினு தான் வாங்குனேன் மீசோல வந்து chair டேபிளோடலாம் இருந்துச்சு அது வாங்கலாம்னு பார்த்தேன் அது வேணா இதுனா நம்ம வந்து லேப்டாப் யூஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும் அவனுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கறதால இந்த டேபிள் வந்து வாங்குனது இதுவும் 300 something அந்த மாதிரி தான் வந்தது ரொம்ப நல்லா இருக்கு குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு இங்க வந்து வாட்டர் பாட்டில் கிளாஸ் இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்க படிக்கும்போது தண்ணி இது வச்சுக்கலாம் இங்க இதுல வந்து ஒரு 2 3 கலர்ஸ் இருந்துச்சு நான் வந்து Black கலர் தான் ஆர்டர் பண்ணி வாங்குனது இந்த ஸ்டாண்ட்ல நமக்கு ஸ்டீல்ல கொடுத்திருக்காங்க ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு நமக்கு வந்து ஒர்த்தபிளான ஒன்னு தான் இது நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சோஃபா செட் கவர் தான் நான் வந்து இந்த கலர் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிருக்கேன் நிறைய கலர்ஸ் இருக்கு ஆனா நான் ஆர்டர் பண்ணது இந்த கலர் தான் ஏற்கனவே நம்ம வந்து ரெட் கலர் சோஃபா கவர் வந்து யூஸ் பண்ணோம் அதுமே வந்து பாத்தீங்கன்னா மீசோல வாங்குனது தான் அது வந்து இப்ப நான் வந்து துவைக்க போட்டுருக்கேன் இந்த புது சோஃபா கவர் தான் யூஸ் பண்ண போறேன் அந்த சோஃபா கவர் வாங்கி 1.5 இயர்ஸ் இருக்கும் ரொம்ப நல்லாவே வந்து ஒர்த்தபிளாக இருந்தது இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் கலர்ஸ் எதுவுமே சேட் ஆகலை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அதனால தான் இன்னொரு சோஃபா கவரும் ஆர்டர் பண்ணி வாங்கலான்ட்டு இன்னொரு சோஃபா கவர் வாங்கியிருக்கேன் இது வந்து எப்படின்னா அது வந்து சோஃபா செட் கவர் வந்துட்டு ஃபுல்லாக வந்தது இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து டீபாய்க்கும் வந்திருக்கு டீபாய்லேயும் வந்து ஒன்று நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வந்திருக்கு நமக்கு தேவையான கிளாத்தில் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் வரும் ரெண்டு சோஃபா கவர் வீட்டில் இருந்துச்சுன்னா மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக ஆர்டர் பண்ணி வாங்கினது இந்த சோஃபா கவரோட ரேட்டு அதோட கோட் நம்பர் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மீசோவில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா நான் கொடுக்குற லிங்க் மூலிமா நீங்கள் ஃபஸ்ட் ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு 30% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படி இல்லைனா ஒரு 100 rupees வந்து லெஸ் பண்ணுவாங்க வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று போட்ட விளாகில் பெயிண்டெக்ஸ்னு ஒரு கடையை பற்றி நான் சொல்லியிருந்தேன் அங்கே எடுத்த டாப் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அங்கே வந்து 3 டாப் எடுத்தேன் அதில் ஒரு டாப் வந்து பழனிக்கு போகும்போது நான் வந்து வேர் பண்ணிட்டேன் அதோடய ஃபோட்டோ கூட கம்யூனிட்டியில் போட்டிருந்தேன் அந்த டாப் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ளூ கலரில் இருக்கும் அதோடய ரேட் வந்து பார்த்திங்கன்னா 220 rupees இந்த மாதிரி தான் இருந்தது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்க்க நல்லா லுக்காகவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப் தான் இது வந்து ஆஷ் கலரில் கொடுத்துருக்காங்க ஆஷ் வித் ஒயிட்டு அப்புறம் வந்து இங்க் ப்ளூ இந்த கலர்லாம் வருது இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 220 தான் வந்தது நான் எடுத்த டாப் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா 3/4 தான் ஹேண்ட் இருந்தது எனக்கு வந்து 3 டாப் எடுத்தேன் அப்புறம் வந்து அக்கா பிள்ளைங்களுக்கு 2 டாப் ஆளுக்கு 2 டாப் எடுத்து கொடுத்தேன் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த டாப் தான் இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா மெரூன் வித்து ஒயிட் கலரில் வந்து பூ டிசைன் மாதிரி வருது இதோட ரேட்டு வந்து 300 சம்திங் வந்தது 200 rupees டாப்ஸ் நிறைய இருக்குது 300 இருக்குது 400 இருக்குது நான் வந்து எங்களுக்கு தேவையான அமௌண்ட்டில் வந்து நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணது ஒரே டாப்பில் 700 rupees 600 rupees எடுக்கிறதுக்கு 2 டாப் 3 டாப் இந்த மாதிரி எடுத்தோம்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலர் யூஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல அதனால் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி கடை இந்த பெயிண்டெக்ஸு அப்புறம் எக்ஸா டெக்ஸ்டைல்ஸ்னு ஏற்கனவே ஜென்ஸுக்கு போட்டிருந்தேன் பார்த்தீங்களா ஷர்ட்லாம் நல்லாயிருக்கும் குட்டீஸ்க்கு நல்லாயிருக்கும் பசங்களுக்கு குட்டீஸ்க்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு போட்டிருந்தேன் அந்த கடையும் சரி இந்த கடையும் சரி எந்த ஒரு ப்ரொமோட்லாம் எதுவுமே கிடையாது எனக்கு தெரிஞ்ச கடையை மற்றவங்க தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த கடையெல்லாம் வந்து நான் சொல்கிறது நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்பாங்க ரேட் வந்து நம்மளோட ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ட்ரெஸ்லாம் கிடைக்கணும் அப்படின்ட்டு அதுக்காக தான் வந்து எனக்கு தெரிஞ்ச கடையெல்லாம் நான் சொல்லிகிட்ருக்கேன் வேறு எந்த ஒரு ப்ரொமோஷனும் கிடையாது தெரிஞ்சதை சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் அப்புறம் எனக்கு வந்து 3 சாரீ எடுத்தேன் அதில் ஒரு சாரீ வந்து இன்றைக்கி வந்து வேர் பண்ணிட்டேன் இன்னும் 2 சாரீ இருக்குது 2 சாரீ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பிறந்தநாள் வருது March 17 வந்து என்னோடய பர்த்டே வருது அதுக்காக அவங்க எடுத்துக்க சொன்னாங்க அதுக்காக ஒரு சாரீ எடுத்தேன் இன்றைக்கி வேர் பண்ண ப்ளூ கலர் சாரீ ஒன்று அப்புறம் இந்த எல்லோ கலர் சாரீ ஒன்று
இது வந்து லெமன் எல்லோல வரும் லெமன் எல்லோல சில்வர் ஜரிய மாதிரி கொடுத்துருக்காங்க பார்டர் மாதிரி சில்வர் டிசைன் வருது சில்வர் டிசைனில் பூவும் வரும் இந்த மாதிரி சாரீஸ் வந்து ஆன்லைன்லேயும் கிடைக்கும் கடையிலையும் கிடைக்கும் ஆனால் நான் வந்து கடையில் தான் எடுத்தது இந்த சாரீ வந்து என்னோடய பிறந்தநாளுக்கு வந்து வேர் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்திருக்கேன் பிறந்தநாள் அப்போ மங்களகரமாக எல்லோ கலரில் கட்டலாம் அப்படின்ட்டு அப்புறம் இன்னொரு சாரீ வந்து க்ரீன் கலர் சாரீ அது கூட தம்ப்நெயிலில் வச்சுருப்பேன் அந்த சாரீ வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டேன் ஏன்னா ஸ்டிச் பண்ணோம்னா இங்கே வந்து ரொம்ப லேட் ஆகுது அப்படின்றனால ஸ்டிச் பண்ண கொடுத்துருக்கேன் முடிஞ்சளவு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இல்லைனா வந்து ரெடிமேட் ப்ளவுஸ் வாங்கி நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படி தான் இப்போலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏ கரெக்டாக போட்டியா பி கரெக்டாக போடு பி கரெக்டாக போடு ஸ்டாண்டிங் லைன் போடு சரி எழுது ஸ்டாண்டிங் லைன் போடு பி எப்படி போடணும் ஸ்டாண்டிங் லைன் கர்வ் கர்வ் அப்படி போடணும் வெரி குட் சி மேலே போடு இப்போ நீ இந்த இந்த சி அது மேலே போடு ஆ போடு ஏ ஃபார் இது என்னது ஏ என்ன ஏ ஏ ஃபார் என்ன வரும் ஏ ஃபார் ஆ அடுத்து இது என்னது பி ஃபார் இது என்னது இது என்ன சொல்லு இது என்ன எடுத்து ம் சி ஃபார் ஓகே அடுத்து டி போட்டிருக்கேன் இது என்னது டி ஃபார் டாக் இது என்னது இ இ ஃபார் எலிஃபேன் இது என்னது இது என்ன எடுத்து எஃப் இது என்னது எஃப் ஃபார் ஃபிஷ் இப்போ சொல்லு ஏ பி சி ம் சொல்றேன் த்ரீ இப்படி ஒரு கர்வ் வந்து அப்புறம் இப்படி ஒரு கர்வ் ஃபோர் ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன் நடுவில் ஒன் தெரியுமா சரி ஃபோர் வரைக்கும் எழுதுங்க அப்புறம் அம்மா சொல்லி தரேன் வரிசையாக எழுதுங்க ஆ எல்லாம் மேலே மேலே ஒன்று ஒன்றா போடணும் இப்போ தம்பிக்கு சொல்லி கொடுத்து முடிச்சிட்டேன் எப்பவுமே ஈவினிங் இல்லை நைட் டைமில் உட்காந்து அவனுக்கு சொல்லி கொடுக்குறது வழக்கம் அவனுக்கு இப்போ வந்து சொல்லி கொடுத்து முடிச்சாச்சு இப்போ தான் ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணுறேன் அவ்வளோவா எதுவும் தெரியல பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டேன் இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே தோசை தான் சுட போகிறேன் இப்போ தோசை சுட்டுடலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களோட பொண்ணுக்கு வந்து போன சாட்டர்டே வந்து பிறந்தநாளாம் அது என்னால் விஷ் பண்ணவே முடியலை போன சனிக்கிழமை ராஜவர்ஷினி அவங்களோட பாப்பாவுக்கு வந்து பர்த்டே போல் ஃபஸ்ட்டு பர்த்டே நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு பர்த்டேவா செகண்ட் பர்த்டேவான் தெரியல அவங்களுக்கு வந்து லேட்டாக தான் விஷ் பண்ண முடிஞ்சு இப்போ வீடியோலேயும் விஷ் பண்ணிடுறேன் லேட்டர் விஷயம் எனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே பாப்பா அவனோட நேம் என்னன்னு கேட்டிருந்தேன் ராஜவர்ஷினின்ற அவங்க சப்ஸ்கிரைபர்கிட்ட அவங்க ரிப்ளை பண்ணல அவங்க என்னோடய மெசேஜை பார்க்கல போல் நான் திருப்பி ரிட்டர்ன் பண்ணியிருந்தேன் பார்க்கல போல் அதனால தான் இப்போ விஷ் பண்ணுறேன் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அப்புறம் இன்னும் ரெண்டு சப்ஸ்கிரைபர் வந்து இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க நெக்ஸ்ட் மந்த் அவங்களுக்கு வந்து டெலிவரி அவங்களோட நேம் வந்து பிரதீபான்றவங்க அப்புறம் இன்னொருத்தி வந்து என்னோடய ஃப்ரெண்டு யோகான்றவங்க அவளுக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து டெலிவரி தான் பிப்ரவரி தான் ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேருக்காகவும் எல்லாரும் வந்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் நல்லபடியாக நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்ட்டு நிறைய டைம் வந்து நான் யோசிச்சிருக்கேன் நமக்கு தான் வந்து சிசன் ஆயிடுச்சு நம்ம கூட பழகுறவங்க நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து நார்மல் ஆகணும் அது தெரியாதவங்களுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு என்னோடய ஃபஸ்ட்டு டெலிவரி அப்போ எனக்கு எதுவுமே தெரியாது நார்மலுக்கு என்னென்ன சாப்பிடணும் எப்படிலாம் நடந்துக்கணும் என்னென்னு எனக்கு தெரியாது
இந்த மாதிரி வாக்கிங் போனோம் இந்த சீரை தண்ணி குடிக்கிறது வெண்ணெய் போட்டு சாப்பிட்றது இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது பட் வந்து செகண்ட் ப்ரெக்னென்ட் அப்போ தெரியும் ஆனால் வந்து பெயின் எல்லாமே வந்தது அதுவே சிம்டம்ஸ் எல்லாமே இருந்தது நார்மலுக்கு ஆனால் வந்து வெயிட் கூட என்னோடய செகண்ட் டெலிவரி அப்போ வந்து என்னோடய பேபி வந்து வெயிட் கூட இருந்ததுனால நார்மல் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க 4.5 கிலோவும் என்னமோ இருந்தது அதனால் பண்ண முடியலை அதனாலேயே என் கூட பழகுறவங்க எனக்கு தெரிஞ்சவங்க அதுமாதிரி லவ் மேரேஜ் பண்ணவங்களுக்குலாம் தெரியாது அவ்வளோவா அவங்களுக்குலாம் வந்து சொல்லுவேன் நான் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு வந்து நார்மல் ஆகிருக்கு நமக்கு தான் வந்து நார்மல் ஆக முடியல நம்ம கூட பழகுறவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அவங்களுக்குலாம் வந்து நார்மல் ஆகட்டும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருக்கும் எனக்குள்ள சிசேரியன் அப்போ எப்படி நமக்குலாம் பெயின் இருக்கும்னு தெரியும் ஏற்கனவே அனுபவம்னால எனக்கு தெரியும் பட் நார்மல்ன்றது அதுவும் ரொம்ப பெயின் தான் பட் வந்து அன்னைக்கு ஒரு நாள்லேயே இது வந்து முடிஞ்சிரும் இது வந்து ஒரு 10 டேஸ் இந்த மாதிரி பெயின் அதுக்கு மேலே இருந்துகிட்டே இருக்கும் அந்த பெயின் நமக்கு வந்து அந்த முதுகில் போகிற ஊசி இது எல்லாமே வந்து லைஃப் லாங் அது வந்து இருந்துகிட்டே இருக்கும் அதனால நமக்கு நார்மல் ஆகிறது நல்லது மேக்ஸிமம் வந்து நார்மல் ஆகணும் அப்படின்ட்டு வந்து நிறைய பேருக்கு வந்து நார்மல் ஆகணும் அப்படின்ட்டு தெரிஞ்சவங்களுக்குலாம் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் வந்து சொல்லுவேன் அவ்வளோதான் எனக்கு ஏதாவது பெரியவங்க சொல்லியிருப்பாங்களே அதை தெரிஞ்சதை நான் சொல்லுவேன் அவங்களுக்கு சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போதுலாம் எப்படி தான் நம்ம இது பண்ண போகிறோம் எப்படி தான் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம் வாட்சர்ஸ் எப்படி ரீச் பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் நம்மளை 1000 பேருக்குலாம் பிடிக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இப்போ தெரிஞ்சவங்கன்னா நமக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ரிலேட்டிவ்ஸுங்களாம் பண்ணுவாங்க பட் தெரியாதவங்களாம் என்னோடய வீடியோஸ் பார்த்து பண்ணுவாங்களா அப்படின்னு நான் நிறையோட டவுட் ஆகியிருக்கேன் அதே மீறி இப்போ இந்தளவுக்கு வந்திருக்கேன் உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்னால தான் நான் இந்தளவுக்கு வந்திருக்குது இன்னும் நான் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணணும் நம்மளோட எதிரிக்கு முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படின்றத எண்ணம் வந்து எனக்கு எப்பயுமே இருக்கும் நம்மளை பிடிச்சவங்க பிடிக்காதவங்க நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு முன்னாடி இன்னும் நம்ம நல்லா தான் இருக்கணும் கெத்தாக இருக்கணும் நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் நான் இன்னும் லைஃப்பில் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக மேலே மேலே போயிட்டே இருக்கணும் பிள்ளைங்களை வந்து இன்னும் நல்லா படிக்க வைக்கணும் பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய வந்து சேஃப்டி பண்ணணும் பிள்ளைங்கள் லைஃப்பில் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு எப்பயுமே என்னோடய எண்ணம் எல்லாமே அதிலே தான் ஓடிக்கிட்டே இருக்கும் தம்பியும் பாப்பாலாம் நல்லா படிக்க வைக்கணும் அது நல்லா படிக்கணும் அவங்களுக்குலாம் நாலேஜ்லாம் நல்லா இருக்கணும் நல்லா ஸ்கூலில் சேர்க்கணும் இப்போயே வந்து காலேஜ் வரைக்கும் வந்து யோசித்து வச்சுருவேன் பிள்ளைங்களாம் இப்போ இப்படி இருக்கணும் படிக்கணும் அதில் பிடிச்சது படிக்கட்டும் பட் இருந்தால் நல்லா படிக்கணும் அது லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன் டெய்லியுமே இதை யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் பிள்ளைங்களுக்கெல்லாம் எப்படி செட்டில் பண்ணுறது பிள்ளைங்களுக்கெல்லாம் படிப்பு எப்படி இது பண்ணுறது ஒவ்வொன்றுமே வந்து பிளான் போட்டுகிட்டே இருப்பேன் நான் சும்மா உட்காந்துருக்கும்போது கூட பிளான் போட்டுகிட்டே இருப்பேன் நம்மளோட நிகழ்காலன்றது வேறு நம்மளோட எதிர்காலத்தை நினச்சி நான் வந்து பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ கூட என்னோடய ஹஸ்பண்ட் எதுக்குமா இதெல்லாம் வேணாம் இப்போ உனக்கு என்ன குறை எதுக்கு இதெல்லாம் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க நான் சொல்லுவேன் என்னோட ஹாப்பினஸ்க்காக எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது வீட்டுக்குள்ளே இருக்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருந்தது அதனால் என்னோடய ஹாப்பினஸ்க்காக நான் வந்து லைஃப்பில் வந்து எப்படின்னா என்னோடய ஹஸ்பண்டே வந்து என்னை பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு நடந்துக்கணும் அவங்களுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கணும் என்னோடய இன்கம்லேயே வந்து நான் வீட்டு செலவெல்லாம் பார்த்துக்கணும் ஒரு சேவிங்ஸ் பண்ணணும் பிள்ளைங்களுக்காக ஒரு சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகத்தான் நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணது என்னோடய மைண்ட் ரிலாக்ஸ்க்காகவும் என்னோடய பிள்ளைங்களோட ஃப்யூச்சருக்காகவும் அவங்களோட கஷ்டத்தை வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும் அவங்க வீட்டு செலவு கொடுக்குற அமௌண்ட்டில் என்னோடய அமௌண்ட்டு இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் அவங்களுக்கு வந்து அது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் என்னோடய பிள்ளைங்களுக்கும் வந்து சேஃப்டி பண்ணுறதுக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அதுக்காக தான் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணது இப்போ எந்த அளவுக்கு போயிட்டே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதனால் கண்டிப்பாக ரீச் பண்ணுவேன்னு நம்புகிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் போடுறேன் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருக்கவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏதாவது குறை இருந்தாலும் சொல்லுங்கள் நான் வந்து மாற்றிக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் என் கூட பழகுறவங்களே என்கிட்ட ஏதாவது ஒரு குறை இருந்து சொன்னாங்கன்னா சரிக்கா ஓகேக்கான்னு சொல்லி நான் மாற்றிக்கிடுவேன் அந்த மாதிரி தான் பிடிச்சவங்க சொன்னால் மாற்றிக்கிடுவேன் அவ்வளோதான் இப்போ வந்து பாப்பாக்கும் தம்பிக்கும் தோசையை கொடுத்து சாப்பிட சொல்லிக்கிறேன் சிவானி ஹேண்ட் வாஷ் பண்ணு ரெண்டு பேரும் ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க சாப்பிட ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டீங்களா தோசை தனித்தனியாக வச்சு தரவா ரெண்டு பேருக்கும் ஓகே இந்த விலாக் இதோட முடிஞ்சு நெக்ஸ்ட் விலாக்ல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்